வெல்கம் டு ட்ரிப்ளி விட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், சப்ஸ்டேஷன் என்றால் என்ன, ஒரு சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம சப்ஸ்டேஷனாக என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏசி கரண்ட், அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டானது அது உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து டைரக்டாக நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியாது. அதில் என்ன பண்ணணும், சில மாற்றங்களை கொண்டு வரணும், சப்ளைவோ மாற்றங்களை கொண்டு வரணும், வோல்டேஜ் மாற்றங்களை கொண்டு வரணும், பவர் ஃபேக்டரி இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு இடத்துல ஏசியாக இருந்தால் டிசியாக மாற்றணும். ஸோ இப்படி மாற்றி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைவை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இடம் தான் சப்ஸ்டேஷன். அதில் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பஸ் பார், ரெண்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர், மூன்று பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர், நாலு வந்து எர்த்து சுவிட்ச், அஞ்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ஆறு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், ஏழு பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்டர், எட்டு வந்து ஷண்ட் ரியாக்டர், ஒன்பது வந்து சீரீஸ் ரியாக்டர், பத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கிரவுண்டிங் ரெஸ்டர், பதினொன்று கப்ளிங் கெப்பாசிட்டர், பன்னெண்டு லைன் டிராப், பதிமூணு ஷண்ட்டு கெப்பாசிட்டர், பதினாலு பவர் டிரான்ஸ்ஃபார்மர், லாஸ்ட்டாக வந்து பதினஞ்சு சீரியஸ் கெப்பாசிட்டர். லாஸ்ட் ஒரு வீடியோவில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீதி 14 எக்யூப்மெண்ட்ஸை என்னன்ற பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.